ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டி விளாக்ஸ் தானே இருக்கும். எனக்கு இன்றைக்கி என்ன விளாக்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீரங்க தேரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க ஸ்ரீரங்க கோவில், இவ்வளோ கூட்டமாக இருக்குது, தேர் இழுக்க போகிறாங்க. ஸ்ரீரங்கம்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரங்கநாதர் சாமி தான் சொல்லுவாங்க. அதில் வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தான் சொல்லி சாமி கும்பிடுவாங்க. இது வந்து எப்போ இழுத்தாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்கூல் காலேஜு அப்போல்லாம் லீவ் விடுவாங்க, லோக்கல் ஹாலிடேயில் தான் நம்ம போய் வீடியோ எடுக்கிறோம். இந்த தேர் இழுக்கும் போது சமயபுரம் தேர் எப்படி இழுத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த தேர் இழுக்க போகிறாங்க. எல்லா வரி இந்த தேர் வரும். அந்த எந்த சந்துக்கு போனாலும் ஒரே சந்தாதா மாதிரி தான் இருக்கும். நம்மளே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். நம்ம வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு வழி தெரியல வர முடியல அப்படின்னா, அந்த கலசம் இருக்கும், மூணு கலசம், அங்கே 6-7 கலசம் மேலே இருக்கும். இதுக்கு உச்சி கோபுரத்தில் 7-8 கலசம் இருக்கும். அந்த கலசத்தை பார்த்தே நம்ம வரலாம். நாங்கள் ஒரு தடவை அப்படி தான் ஸ்ரீரங்கம் போயிட்டு, எங்களால் நார்மலாக நாங்கள் போயிட்டே வெளியே வர முடியல, எங்களுக்கு வழி ஒரே வழியாக தான் போனோம், ஆனால் வர்றப்போ ஒரே வழியாக தான் வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கே வரல. அதுக்கப்புறம் நானாக பார்த்து அந்த கலசத்தை பார்த்து அந்த கலசத்து வழியாக தான் நாங்கள் வந்தோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் வர முடியுமே. அந்த கலசத்தை பார்த்து இல்லாட்டி ஒரு மேப்பு, கூகுள் மேப்பு இப்படிலாம் வச்சு மட்டும்தான் அந்த இடத்துல வர முடியும். ஸ்ரீரங்கம் வந்து எனக்கே குழப்பம், உள்ளே போயிட்டோன்னா எந்த வழியில் போகிறோம், எந்த வழியில் வரோம் அப்படின்னு எனக்கே குழப்பம். ஆனால் இந்த திருவிழாவில் வந்து இந்த தேர் இவ்வளோ கூட்டம் அப்படின்னா எந்த இடத்துல வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு கூட்டம், செம்ம கூட்டமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த பக்கத்தில் எல்லாமே லோக்கல் ஹாலிடே ஆகிடுச்சு. காலேஜிலேருந்து காலேஜு ஸ்கூலு எல்லா இடத்துலையும் லீவ் விட்டாங்க லோக்கல் ஹாலிடே. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் லோக்கலாக இருக்கிற இடத்துலலாம் வந்து லீவ் விட்ருவாங்க முக்கியமான இது மாதிரிலாம். இந்த தேர் எப்போவுமே வருஷம் வருஷம் ஃபேமஸாக தான் நடக்கும். ஸ்ரீரங்கம் எல்லாத்துக்குமே ஸ்ரீரங்கம் அப்படின்னு எடுத்தாங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோயில் கேட்டாங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க, கரெக்டாக அந்த அட்ரஸ் சொல்லிடுவாங்க. ஸ்ரீரங்கம் கோயில் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. எப்போவுமே தேர் இழுக்கும்போது வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கும் எல்லா இடத்துலையும். இப்போ கிராமத்துலேயே எழுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடம் ஃபுல்லு கூட்டமாக இருக்கும், மீதி டயத்தில் ஊர் ஏரியா அப்போலாம் காலியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, ஒரு சிட்டியில் இருக்கிறனால எல்லா இடத்தையும் ஒரு சந்தில் கூட ஆள் நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஒரு நவுரா கூட இடம் இருக்காது. அதுதான் இங்கே சிட்டியில் உள்ள கோயிலுங்களுக்கு அடையாளம். செம்மையாக இருக்கும். ஆனால் தேருக்கும் போது இவ்வளோ ஜக ஜகையாக இருக்குது, வீடியோவே எடுக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த தேர் ஒரு ஒரு இடமும் அப்படியே நவுந்துக்கிட்டே தான் வர முடியும். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ வீடியோ எடுக்கிறாங்கன்னு. இப்படி இருக்கும்போது எப்படி வெதுவாக தான் ஆனால் வர முடியுமே, தள்ளி வெதுவாக வெதுவாக தான் வந்துட்டுருக்கு தேர். ஆனால் ஒரு ஒரு தெருவுக்கு போவோம், அது ஃபுல்லுமே தெரு தாங்க, ஒரு ஒரு சந்துலேயும் ஒரு ஒரு பெரிய பெரிய ஏரியா மாதிரி இருக்கும். ஆனால் ரோடெல்லாம் பெருசாக தான் இருக்கும், பார்க்க சின்னதாக தான் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரே ரோடு மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கே கன்ஃபியூஷனாக ஆயிரும். ஆனால் செம்மையாக இருக்கும். ஆனால் பாருங்க எவ்வளோ தூரம், அவ்வளோ தூரத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் தூரத்துக்கு வந்திருக்கு. எவ்வளோ வீடியோ பாருங்கள், எல்லாம் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கோவிலில் எப்போவுமே ரங்கநாதர் கும்பிட்றதுனால கோவிந்தா கோவிந்தா அப்படி சொல்லி தான் கும்பிடுவாங்களே இந்த சாமிக்கு. எல்லா ஊர்லேயும் மார்ச்லேருந்து ஜூன் வரையுமே திருவிழா நடக்கும், நல்லா ஃபேமஸாக நடக்கும். தேர் அப்புறம் திருவிழா எல்லாம் ஃபேமஸாக தான் நடக்கும். நாங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் போடுறோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய். வாழ்க தமிழ்.